நாம் தொடங்குவதற்கு முன் நம்மை கடவுளின் முன்னிலையில் வைப்போம். பிதாவின் நாமத்திலும் குமாரனும் பரிசுத்த ஆவியின் பெயரிலும் ஆமேன். இன்று எனக்கான கடவுளின் அன்பை அனைத்தையும் நான் பெறுகிறேன். இன்று நான் என்னை திறக்கிறேன். எல்லையற்ற, வரம்பற்ற, நிரம்பியும் கடவுளின் பிரபஞ்சத்தின் ஏராளம் இன்று நான் என்னை திறக்கிறேன். கடவுளின் ஆசீர்வாதங்களுக்கும் குணப்படுத்தல்களுக்கும் அற்புதங்களுக்கும் இன்று நான் என்னை திறந்திருக்கிறேன். கடவுளின் வார்த்தைக்கு. அதனால் நான் தினமும் இயேசுவை போலவே மாறுகிற இன்று நான் அறிவிக்கிறேன், நான் கடவுளின் அன்பானவன், நான் கடவுளின் ஊழியர், நான் கடவுளின் சக்தி வாய்ந்த சாம்பிய, ஏனெனில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவின் பெயரில் நான் உலகை ஆசீர்வதித்து வருகிறேன். ஆமென். பிதாவின், குமாரனின், பரிசுத்த ஆவியின் பெயரில் ஆமென். ஏசாயா நபியின் புத்தகத்திலிருந்து ஒரு வாசிப்பு. இவ்வாறு கூறுகிறார் இறைவன், இதயங்கள் பயப்படுகிறவர்களிடம் சொல்லுங்கள், வலிமையாக இருங்கள், பயப்படாதீர்கள், இதோ உன் கடவுள், அவர் நியாயத்துடன் வருகிறார், தெய்வீக கூலியுடன் அவர் உன்னை காப்பாற்ற வருகிறார். அப்பொழுது குருடர்களின் கண்கள் திறக்கப்பட, காது கேளாதவர்களின் காதுகள் அழிக்கப்படுங்கள். அப்பொழுது முட்டாளே, ஒரு முட்டையை போல லீ. அப்பொழுது மியூட்டின் நாக்கு பாடுவார். பாலைவனத்தில் நீரோடைகள் வெடிக்கும், மற்றும் புல்வெளியில் ஆறுகள் எரியும், மணல்கள் குளங்களாக மாறும், மற்றும் தாகம் தரும் நீர் நீரூற்றுகள். மார்க்கு படி புனித நற்செய்தியிலிருந்து ஒரு வாசிப்பு. மீண்டும் இயேசு டயர் மாவட்டத்தை விட்டு வெளிய சீதோனின் வழியிலே கலிலேயா சமுத்திரத்திற்கு சென்றார். டிகாபோலிஸ் மாவட்டத்திற்குள் பேச்சு தடையுள்ள காது கேளாத மனிதனை மக்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவன் மீது கையை வைக்கும்படி வேண்டிக் கொண்டான். அவர் அவரை கூட்டத்திலிருந்து தன்னாகவே எடுத்துச் சென்றார். அவர் தனது விரலை மனிதனின் காதுகளில் வைத்தார், துப்பி அவருடைய நாக்கை தொட்டது. அப்பொழுது அவர் வானத்தை பார்த்து இறுங்கி அவனை நோக்கி சொன்னார், இப்பாதா, அதாவது திறக்கப்படுங்கள். உடனடியாக அந்த மனிதனின் காதுகள் திறக்கப்பட்டன. அவருடைய பேச்சு தடை நீக்கப்பட்டது. அவர் தெளிவாக பேசினார். யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டார். ஆனால் அவ்வளவு அதிகமாக அவர் அவர்களுக்கு வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவ்வளவு அதிகமாக அவர்கள் அதை அறிவித்தார்கள். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் கூறினார்கள், அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்துள்ளார். அவர் காது கேளாதவர்களை கேட்கச் செய்கிறார். மூடன் பேச, இறைவனின் நற்செய்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு. இந்த நற்செய்தியில் இயேசு சற்று வித்தியாசமாக செய்கிறார். முதலாவதாக அவர் தனது விரல்களை மனிதனின் காதுகளில் வைக்கிறார். பின்னர் அவர் தனது விரல்களில் துப்புகிறார். உமிழ்நீரால் மனுஷனின் நாக்கை தொடுவார். ஒருவரை குணப்படுத்த இது மிகவும் அசாதாரண வழி. நீங்கள் அந்த மனிதனாக இருந்தால் அது விசித்திரமானது என்று நீங்கள் நினைத்து என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்படலாம். ஆனால் இங்கே அற்புதமான பகுதி, இயேசு அந்த மனிதனை கேட்கவும் பேசவும் செய்தார். இதற்கு முன்பு ஒருபோதும் பேசாத அந்த மனிதன் திடீரென்று தெளிவாக பேச முடியும். பொதுவாக பேச உங்கள் நாக்கை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை அறிய நேரம் எடுக்கும். ஆனால் இந்த மனிதன் அதை உடனே செய்ய முடியும். அது நம்ப முடியாதது. இயேசுவுக்கு தெய்வீக சக்தி இருப்பதை இந்த அதிசயம். இப்போது பழைய ஏற்பாட்டை பார்த்தால் இயேசு செய்ததின் பின்னால் இன்னும் அதிகமான பொருள் இருக்கிறது. ஏசாயாவில் கடவுள் தம்முடைய மக்களை காப்பாற்றும் ஒரு காலத்தை பற்றி பேசினார். மோசே எப்படி என்பதை போலவே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து தப்பிக்க உதவியது. இரட்சிப்பின் இந்த புதிய காலம் வந்தபோது ஏசாயா கூறினார், சில அற்புதங்கள் நடக்கும், காது கேளாதவர்கள் கேட்க முடியாதது போல, மற்றும் மக்களை முடக்கவும் பேச முடிந்தது. எனவே இயேசு காது கேளாத மற்றும் மூடமான மனிதனை குணப்படுத்திய இரட்சிப்பின் நேரம் வந்துவிட்டது என்பதை காட்டியது. மேலும் இயேசு
உண்மையிலேயே கடவுள் அவருடைய மக்களை காப்பாற்ற வருகிறார். பார்த்ததற்கு நன்றி. கடவுள் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் நித்திய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்.